வந்து 1.5 வோல்ட் இங்கே பாருங்க, 1.5 வோல்ட் பேட்ரி. ஓகே, ஸோ இதை நாங்கள் இது வந்து மல்டிமீட்டர் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இந்த பேட்டரியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பேட்டரியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு கம்பி இருக்கும், இது சக, இது மைனஸ், ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இந்த பேட்டரியில் வந்து இங்கே பாருங்கோ, இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கோ. பாருங்கோ, 1.53 வோல்டேஜ் காட்டுது. ஸோ இது வந்து நாங்கள் கூட விடுறோம் பாருங்கள். இது இப்போ 200 இருக்குது. இப்போ நீங்கள் இதை பாருங்கோ, இதில் வந்து டிரான்சிஸ்டர் போட்டுக்கிறோம். சி 2235 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கு. இதில் வந்து பாருங்கோ, இதில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு 1K போடலாம். அடுத்தது டயோட் IN4 0005 ஒரு டயோட் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு கொண்டெஞ்சர் போட்டுக்கிறோம். இந்த கொண்டெஞ்சர் வந்து இந்த கொண்டெஞ்சர் வோல்டேஜ் வந்து UF 25 வோல்ட். ஸோ தேவையான பொருட்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர், ஒரு டிரான்சிஸ்டர் C2235, மற்றது ஒரு டயோட் IN4 0005, மற்றது 330 UF கொண்டென்சர், மற்றது இப்படி ஒரு கோயில் கம்பி ஒன்று எடுக்க வேணும். இந்த கோயில் கம்பியை 30-30 தரம், அதாவது இந்த பழைய ஸ்ட்ரீப் லைட்டில் இந்த கம்பியை எடுக்கலாம். அந்த கம்பியை கலட்டி போட்டு நீங்கள் இதை 30-30 தரம் சுற்றுங்கள். சுற்றின பின் இந்த டிரான்சிஸ்டர் எமிட்டர் பக்கம் வந்து கொண்டென்சர் மைனஸ், அது இந்த கொலெக்டர் பக்கம் வந்து இந்த டயோட்டை போட்டு அதை இங்கே இணையுங்கோ. இதில் வந்து இது பேஸ், இது பேஸ், இது வந்து கொலெக்டர், எமிட்டர், எமிட்டரில் இந்த டயோட்டை எல்லாம் இந்த ரெசிஸ்டரை இணைக்கிறோம். இப்போ வந்து இது எப்படி ஒரு இதாகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். இது வந்து பேட்ரி கொடுக்குறது இன்புட். ஸோ இது வந்து பேட்ரிக்கு போகும் இந்த கோயிலையும் இந்த கோயிலையும்லேருந்து. ஸோ இது வந்து அவுட்புட், இது வந்து இன்புட்டாக வரும் இதுலேருந்து. சரிதானே? இதை இப்போ நாங்கள் இந்த மீட்டருக்கு கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கோ, இந்த மீட்டர் வேறு எடுக்கிறோம். இது வந்து ப்ளஸ், இந்த கம்பி ப்ளஸ், இதை இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ளஸோடு இணைக்கிறோம். சரியா? இது வந்து மைனஸ். ஸோ இந்த கம்பின்ற மைனஸோடு நாங்கள் இணைக்கிறோம். சரிதானே? வடிவம் பாருங்கோ, இந்த ப்ளஸ், ப்ளஸ் இணைச்சிருக்கிறோம். இந்த மீட்டரில் 0004 இது காட்டுது. இஞ்சி பாருங்கோ, 0004 என்றால் இது அந்த கொண்டெஞ்சரில் சாட்சியாக இருக்கிறபடியா. இப்போ நாங்கள் இந்த 1.5 வோல்ட் பேட்டரியை கொடுக்க போகிறோம். சரிதானே? இந்த வயரில் இந்த பாருங்கோ, உடனே மீட்டர் ஏறுது பாருங்கோ, 16-20. ஸோ 29 வோல்ட் கிட்ட காட்டுது, அதாவது கிட்டத்தட்ட 30 வோல்ட் வருது. இங்கே பாருங்கள், இது 1.5 வோல்ட் பேட்டரி, வேறு ஒன்றும் நாங்கள் பாவிக்கையில் இந்த கோயிலுக்கால வந்து கூடி, அதாவது 1.5 வந்து 29 வோல்ட்டாக காட்டுது. ஆகவே இப்படியான இதை நீங்கள் செய்து இனிதான் நாங்கள் இப்போ பேட்ரி ஃபோன் சார்ஜராக மாற்றலாம், அல்லது ஒரு லைட் பாவிக்கலாம். இதை இன்வெர்டராக இன்னும் கூட இந்த கோயிலுன்ற சுத்த நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் இன்னும் கூடும். ஆகவே இதிலேருந்து நாங்கள் என்ன சார்ஜர் செய்யணுமெண்டா இன்னொரு இது, அதாவது ரெசிஸ்டர் தடையை போட்டு நாங்கள் இந்த வோல்டேஜை குறைத்து 5 வோல்ட்டாக்கி பாவிக்கலாம். இப்போ பாருங்கள், 1.5 வோல்ட்டில் இருந்து 30 வோல்ட் வருகிறது. ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். செய்து நீங்கள்
பயன்பெறுங்கள், பல்புகளை எரியுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மேலும் பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.